அமெரிக்கா அதிபர் தேர்தல் வரும் நவம்பர் மாதத்தில் நடைபெறவுள்ளதால் ஜனநாயகம் மற்றும் குடியரசுக் கட்சிகள் தீவிரமாக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் குடியரசுக் கட்சியின் தேசிய குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் 81 வயதான ஜோ பைடன் தனது 4 ஆண்டு கால அதிபர் காலத்தில் 532 நாட்கள் விடுமுறையில் செலவழித்துள்ளதாகவும் இது அவரது பதவிக்காலத்தில் 40% என்றும் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் ஒரு சராசரி அமெரிக்க குடிமகன் 48 ஆண்டுகளில் எடுக்கக்கூடிய விடுமுறையை அதிபர் ஜோ பைடன் 4 ஆண்டுகளில் எடுத்துள்ளதாக தேசிய குழு தெரிவித்துள்ளது. உலகளவில் ரஷ்யா உக்ரைன் போர், இஸ்ரேல் பாலஸ்தீன தாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு சவால்களை அமெரிக்கா சந்தித்து வரும் நிலையில் அதிபர் எடுத்துள்ள விடுமுறை நியாயமற்றது என்று அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர். ஆனால் ஜனாதிபதியின் உதவியாளர்கள் மற்ற முன்னாள் அதிபர்களைப் போல அவர் விடுமுறையில் இருந்தாலும் தனது பணிகளை செய்ய தவறியது இல்லை என்று பதிலளித்துள்ளனர். முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தனது ஜனாதிபதி பதவியில் 26% தனிப்பட்ட பயணங்களுக்காக செலவிட்டுள்ள நிலையில் ஜனாதிபதி பைடன் பதவிக்காலத்தில் 40% தனிப்பட்ட பயணங்களுக்காக செலவிட்டுள்ளார். இதற்கு நேர் மாறாக ரொனால்டு ரீகன் மற்றும் பராக் ஒபாமா தங்களது ஜனாதிபதி பதவிகளில் பெரும் 11% மட்டுமே விடுமுறையில் இருந்துள்ளனர்.